இன்று நீதி நிர்வாகம், சிறைச்சாலைகள் மற்றும் சட்டத்துறை மீதான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. அதில் குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸின் தரப்பில் கலந்து கொண்டு முக்கியமான சட்டக்கூறுகளை குறித்த விவாதத்தில் ஈடுபட்டு என்னுடைய கருத்தை பதிவு செய்யும் விதத்தில், குறிப்பாக ஸ்டெர்லைட் ஆலை மூடுவதற்கான அரசாணை இந்த அரசு பிறப்பித்திருந்தாலும் அந்த சிறப்பு தீர்மானம் என்பது அனைவரும் ஒருங்கிணைந்த ஒரு சிறப்பு தீர்மானம் இயற்றும் விதத்தில் இதற்குண்டான முழு முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். உயர்நீதிமன்றத்திலும் அனைத்து உறுப்பினர்களுக்கான ஒருமித்த தீர்மானம் என்பது உயர்நீதிமன்றத்தின் விவாதத்தின் பொழுது உச்சநீதிமன்றத்தின் விவாதத்தின் பொழுதும் வலு சேர்க்கக்கூடிய அரசாணைக்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கோருவது நியாயமானது என்பதை எடுத்துரைத்தேன். அது மட்டுமல்ல, பல்வேறு கோரிக்கைகள் குறிப்பாக சட்டத்துறையில் விரிவடைந்த பெருநகர சென்னை பெருநகரத்தில் வளர்ச்சி பணிகள் பெரிய அளவில் பல்வேறு மத்திய மாநில கற்கால சட்டங்கள் மற்றும் தற்பொழுது தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போல் வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் புதிய சட்டங்கள் ஏற்படுத்துவதும் பழைய சட்டங்களை நீக்கரவு செய்வதும் போன்ற பல்வேறு பணிகள் இந்த நகரங்கள் விரிவாக்கம் போன்ற வளர்ச்சிகளுக்கு தடையாக இல்லாமல் சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். மாநில சட்ட ஆணையம் திருத்தி அமைக்கப்பட்ட சூழ்நிலையில் மாநில சட்ட ஆணையத்தின் வாயிலாக பழைய சட்டங்களை நீக்கரவு செய்வதும் புதிய சட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களை சட்டங்களாக்குவதும் நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு அதன் பரிந்துரைகளை சட்டப்பேரவையின் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அவைகள் சட்டமாக்கினால் எதிர்ப்பில்லாமல் இருக்கும் என்ற கருத்தை முன்வைத்திருந்தேன். நீதிபதிகள், நிரந்தர நீதிபதிகள் பணியிடங்கள் காலியாக உள்ள பல்வேறு இடங்களில் நாகர்கோயில் நீதிமன்றமும் ஒன்று, JM 1 & 3 காலியிடங்கள் நிறைவு செய்யப்படாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதை நிறைவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை, அந்த பரிந்துரையை அரசு உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தேன். தனியார் காடுகள் சட்டத்தை பொறுத்தவரை பிரிவு 4A இல் பாரம்பரிய சொத்துக்கள் மாத்திரம் பட்டா மாற்றம் செய்யக்கூடிய நிலையை மாற்றி அனைத்து பட்டா நிலங்களிலும் இதிலிருந்து விடுவிப்பு செய்து மக்களை ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து, இன்னும் பல்வேறு சட்ட திருத்தங்களை குறித்த விஷயங்களும் காவிரி ஆணையம் அமைக்கப்பட்ட அதற்குண்டான சட்டக்கூறுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும், இன்னும் பல சட்ட திருத்தங்கள் தமிழக சட்டங்களில் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் காங்கிரஸ் தரப்பில் முன்வைத்தோம். இன்று சிறைத்துறை மானிய கோரிக்கையில் MGR 100 விழாவை முன்னிட்டு ஆயுள் தண்டனை கைதிகளுடைய முன்விடுதலையை மேற்கொண்டு வரும் தமிழக அரசுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தேன். நேற்றைய தினம் 67 பேர் கொண்ட கைதிகளுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல் நான் ஒரு 28 பேர் கொண்ட ஒரு பட்டியலையும் கொடுத்தேன். அதில் நோயாளி கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகம். குறிப்பாக நம்முடைய திண்டுக்கல் மீரான் வைத்தியன், கோவை அபுதாகிர் உள்ளிட்ட கைதிகளுடைய பட்டியலையும் கொடுத்தேன். அந்த 28 பேரையும் நீங்கள் மனிதாபிமானத்தோடு பரிசீலிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதனுடைய விதிமுறைகள், அவருடைய சட்ட வரத்துகள் இதெல்லாம் நான் பார்த்துவிட்டு பரிசீலிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பரிசீலிப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுபோன்று பேரறிவாளன் அவருடைய விடுதலை குறித்து நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். இன்று கூட பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேருடைய விடுதலை குறித்து முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதைத்தான் இந்த அவையில் இன்று நான் பதிவு செய்து, இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு ஒரு உத்தரவிட்டிருந்துச்சு. என்னன்னு சொன்னோம்னா, 3 மாத கால அவகாசத்துக்குள் இது குறித்து முடிவெடுக்கணும்னு சொல்லி, அந்த 3 மாத கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. எனவே இது குறித்து தமிழக அரசு உரிய சட்ட அழுத்தத்தை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். அதையும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக காங்கிரஸ் உறுப்பினர்கள் இதை எதிர்த்துவிடக்கூடாது என்று சொன்னால், ராகுல் காந்தி அவர்களை சிங்கப்பூரில் இது குறித்த ஒரு கருத்து பரிமாற்றத்தின் போது அந்த ராஜீவ்காந்தியுடைய கொலை குற்றவாளிகளாம் மன்னித்து விட்டதாக கூறியிருக்கிறார். எனவே காங்கிரஸ் கட்சியோ சோனியா காந்தியை அவருடைய குடும்பமோ எதிர்க்கும் என்று கருத வேண்டாம் என்பதையும் அரசுக்கு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக பேரறிவாளருடைய விடுதலை விரைவில் சாத்தியமாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. என் கைக்கு வரலை, ஆனால் 67 பேர் விடுதலை என்பதை நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க.
அதில் யார் யாருடைய பெயர் இடம்பெற்றுங்கிறே எனக்கு தெரியலை. நான் கொடுத்த 28 பேர் கொண்ட பட்டியலை பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறேன். பரிசீலிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். பார்ப்போம். மானிய கோரிக்கையில் பல்வேறு விஷயங்களை முன் வச்சீங்க, என்ன மாதிரி விஷயங்கள்? சட்டத்துறையில் வந்து அந்த குண்டாஸ் ஆக்டில் போடுறவங்கள வந்து அத்தனை பேரும் விடுதலாயிடுறாங்க, அது பண்ண முடியலை. இன்னொன்று என்னன்னா, பரோலில் விடணுங்கிறது இவங்க இப்போ சட்டத்திலேருந்து போயிடுச்சு. அதனால் ப்ரிவென்ஷன் ஆஃப் அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் ஆக்டில் வந்து தான் இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் முறைப்படுத்தி விடுறதில்லை, குண்டாஸ் ஆக்டையும் இது பண்ணுறதில்லை. அது மட்டும் இல்லை, கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் நிறையா பெண்டிங் இருக்குது கோர்ட்டில், அந்த கோர்ட்டை அது தீர்க்கிறதே இல்லை. எதிர்பார்க்க அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான வழக்குகள் தான் 60% இருக்குது. அந்த அரசாங்க வழக்குகளே அவன் நடத்துகிறதே இல்லை, இவங்க அப்படியே பேசாமல் போட்டு செய்யணுன்னு இருக்கிறதுனால எல்லா வேலையுமே முடங்கி போய் கிடக்கிறதுனால அரசாங்கத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் தடைபட்டு போய் கிடக்குது. இதெல்லாம் ஒரு முக்கியமாக கருதி சரி பண்ணணும் அப்படிங்கிறது வாதத்தை அங்கே சொன்னோம். அது மட்டுமல்ல, சிறைச்சாலைகளில் இருக்கிற சில நடைமுறைகள், அந்த அதில் என்ன ஸ்கேவஞ்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு, என்ன சிறைச்சாலை வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்குங்கிறத சொல்லிடணும். சொல்லிவிட்டு அந்த இதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சு, சட்ட வல்லுநர்களுடைய கமிட்டி அமைச்சு இந்த பெண்டிங் கேஸுகளெல்லாம் முறைப்படுத்தி அது இல்லாமல் செஞ்சு நல்ல முறையான ஒரு அரசாங்கமாக நடத்தணும் அப்படின்னு சொன்னோம். இன்டெலிஜென்ஸ் சரியாக வேலை செய்யலை, அது இன்டெலிஜென்ஸை நீங்கள் வேலை செய்ய மாதிரி பாருங்கள், உங்கள் மந்திரிகள் என்ன செய்கிறாங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் மணலை வந்து இதில் வந்து மலேசியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறான், ஜியோ ஒன்று போட்டிருக்காங்க, 2500 ரூபா தான் அந்த மணல். இவங்க வந்து ஒரு ஜியோ போட்டு எங்களுக்கு கொடுங்க அரசாங்கத்துக்கு மணலை, நீங்கள் அதுக்கு பண்ணு பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க வாங்கி அதை கூடுதலாக விற்று ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறது மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் கேரளா மற்ற ஊர்களெல்லாம் மலேசியாவிலேருந்து வர்ற மணலை அதுக்கு ஒரு வரியோ வாய்தோ போட்டு அவன் பாட்டில் விற்க சொல்லிடுறான், அவன் தனியாரை விற்றுக்கிட்டு போயிடுறான். இவங்க வந்து அரசாங்கம் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு விற்க பண்ணும்போது அந்த விலையை வந்து 2500 ரூபா அது விலையை அங்கே சும்மா மலேசியாவில் சும்மா கிடக்கும் அந்த மண், அந்த மண்ணை அள்ளி நமக்கு அனுப்புகிறான். அந்த மண்ணை 2500 ரூபாய் விற்கிறத இவன் வாங்கி தமிழ்நாடு அரசாங்கம் கூடுதலான விலைக்கு விற்கலாங்கிறது, அதில் ஒரு லாபம் சம்பாதிக்கிறதுனுடைய முறையை ஒரு பண்ணுறது மாதிரி, தப்பு பண்ணுறது மாதிரி அதில் அது கொண்டாடுறாங்க அந்த ஜியோவில். அது மட்டுமல்ல, ஹைகோர்ட்டினுடைய தீர்மானப்படி தான், ஹைகோர்ட்டினுடைய முறைப்படி தான் கமிஷனே அமைக்கணும். அது இல்லாமையே ஆறுமுசாமியும் இந்த அருணா ஜெகதீசனையும் அமைச்சிருக்காங்க. இது ஒரு காலத்தில் செல்லாமல் போகும் அப்படிங்கிறத நம்ம நடைமுறையை சொல்லியிருக்கோம். அது விசாரிப்பாங்க, ஆனால் ஒரு காலத்தில் அது ஸ்டே ஆகி நின்று போய் அது இல்லாமையே போயிடும். ஆக இதெல்லாம் பார்த்து செய்யணும், அரசாங்கம் ஒரு முறைப்படி நடத்தணும் அப்படிங்கிறத முறைப்படுத்தி அதை சொல்லி இந்த இன்றைக்கி அந்த சட்டத்துறையில் நான் பேசியிருக்கேன்.